ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசீர். என்னதான் மோடியோட நாயுடுவும் நிதிஷும் கூட்டணி அமைச்சானோ, இந்த 5 வருடத்தில் நாயுடுவும் நிதிஷும் அவரை படாத பாடு படுத்த போகிறாங்க அப்படின்ற பல்வேறு பதிவுகளை வந்து நம்ம சமூக வலைதளங்களில் மக்கள் எழுத பார்க்க முடியுது. ஆனால் உண்மையிலேயே இனி வரப்பெறக்கூடிய அந்த மோடி ஆட்சியில் வந்து மிக மோசமான திட்டங்கள் வந்தால் நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் எதிர்ப்பார்களா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. ஏன்னா நிதிஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், தன்னுடைய பதவி தன்னுடைய கட்சியை காப்பாற்ற மட்டும்தான் இதுவரைக்கும் அவர் கூட்டணியிலேருந்து விலகி இருக்கிறார் அப்படின்ற வரலாறு நிதிஷ்குமாருக்கு இருக்குது. ஆனால் சந்திரபாபு நாயுடு அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்ததில் சந்திரபாபு நாயுடு அப்படி கிடையாது. எப்போல்லாம் இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கு கேள்விக்குறியாகுதோ, எப்போல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு ஆபத்து வருதோ, எப்போல்லாம் நாட்டில் பாஜகவினர் கலவரம் செய்கிறார்களோ, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் குரல் கொடுத்துருக்கிறார் அப்படின்ற பல்வேறு சான்றுகளை நம்ம எடுத்திருக்கோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களை விமான நிலையத்தில் பார்த்து நீங்கள் மாநிலத்துக்காக குரல் கொடுக்கணும்னு சொன்னார்ல, அதே போலவே சந்திரபாபு நாயுடு அவர்கள் பல்வேறு குரல்களை எழுப்பியிருக்கிறார் அப்படின்ற பல்வேறு ஆதாரங்களை இந்த வீடியோவில் வெளியிட போகிறோம். அது மட்டும் கிடையாது, பீகாராக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அந்தஸ்து கேட்குறாங்க. இந்த சிறப்பு அந்தஸ்துனா என்ன? சிறப்பு அந்தஸ்து ஒரு மாநிலத்துக்கு கொடுத்தா என்ன சலுகையெல்லாம் அந்த மாநிலத்துக்கு கிடைக்கும்? ஏன் இந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து 10 ஆண்டுகளில் மோடி அவர்கள் கொடுக்கல? இந்த சிறப்பு அந்தஸ்து தான் இந்த பாஜக கூட்டணியை, இப்போ அமைச்சிருக்க பாஜக கூட்டணியை உறுதியாக உடைக்கப் போகிறது அப்படின்ற பல்வேறு ஆதாரங்களை நம்ம எடுத்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த சிறப்பு அந்தஸ்து குறித்து மோடி நாடாளுமன்றத்தில் பேசின ஒரு விஷயத்தையும் நம்ம தேடி எடுத்திருக்கோம். அது மட்டுமல்ல, மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். இந்த பதவியேற்பதற்கு ஒரு நாள் முன்பே சந்திரபாபு நாயுடுடைய மகன் ஒரு தீய பற்ற வச்சிருக்கிறாரு. இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் அறிவித்து பிரதமர் மோடியையும் தங்களுடைய கூட்டணியுடைய தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. மோடி அவர்களும் இன்றைக்கி பதவியேற்க இருக்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலையில் மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட, அதாவது பதவியேற்பதற்கு ஒரு நாள் முன்பே சந்திரபாபு நாயுடைய மகன் பத்த வச்சிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி ஆந்திரா பேசுபொருளாக இருக்கிறதே என்ன தெரியுமா? முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடு தான். அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் மதத்தின் அடிப்படையில் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடை கண்டிப்பாக பறிப்போம் அப்படின்னு சொல்லி மோடியும் அமித்ஷாவும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அப்போவே சந்திரபாபு நாயுடு முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு ஆளை செய்வதை ஆந்திரா நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இன்றைக்கி அதுதான் மறுபடியும் ஆந்திராவில் பற்ற வைக்கப்பட்டிருக்கு. ஆந்திராவுடைய எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய ரகு ராமகிருஷ்ண ராஜு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு மீடியாவுக்கு? Party leader has promised, we will stick on to that. முஸ்லிம்களுடைய கோட்டாவை நாங்கள் ஆதரிப்போம், எங்களுடைய தலைவர் வந்து சொன்ன மாதிரியே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இதோட சந்திரபாபு நாயுடுடைய மகனான லோகேஷ் அவர் NDTV-க்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? 20 வருடங்களாக முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது, நாங்கள் அதை கண்டிப்பாக தொடருவோம். சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அவங்க நசுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒடுக்கப்படுறாங்க. அவங்களுடைய பெர்கேபிட்டா இன்கம் என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு அரசாக சிறுபான்மை மக்கள் பாவர்ட்டியிலேருந்து வெளிவருவதற்கு அவங்களுக்கு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, அதை வந்து அப்பீஸ்மெண்ட் சொன்னால் என்னால் ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி அப்பா வந்து மோடிக்கு புகழாரம் சுட்டி கொண்டிருக்கும் போதே மகன் வந்து மோடியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. அதாவது மோடி பதவியேற்ற உடனே பார்த்தீங்கன்னா விட்டா முதல் கையெழுத்தே முஸ்லீம்களோட இடஒதுக்கீடு கையெழுத்து போடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சந்திரபாபு நாயுடைய மகனுடைய ஸ்டேட்மெண்ட் என்பது இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் ஆகட்டும் சந்திரபாபு நாயுடா இருக்கட்டும் ரெண்டு பேருமே எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க எங்கள் மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு வந்து பீகார் வந்து ஜார்க்கண்ட் வந்து பிரிக்கப்பட்டுச்சு. இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94 லட்சம் ஏழை மக்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த சிறப்பு அந்தஸ்து கிடைச்சா எங்களுக்கு 5 வருஷத்தில் 2.5 லட்சம் கோடி கிடைக்கும். இதை வச்சு அவங்கள பாவர்ட்டியிலேருந்து எங்களால் வெளிக்கொண்டு வர முடியும். அதனால எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் அவர்கள் தன்னுடைய செய்தி தொடர்பாளர் கூடிய கேசி தியாகியை வச்சே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு அவர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க. சரி, இந்த சிறப்பு அந்தஸ்துனா என்ன? ஏன் வந்து இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படுது? சிறப்பு அந்தஸ்து கிடைச்ச அந்த மாநிலங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத இப்போ சொல்கிறேன். சிறப்பு அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் 1969 8வது நிதி ஆணையத்தின் படி உருவாக்கப்பட்டுச்சுங்க. இந்த சிறப்பு அந்தஸ்து எந்தெந்த மாநிலத்துக்கெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னா வரலாற்று ரீதியாக அல்லது ஜியாகிரபிகள்
ரீதியாக பின்னடைவாக உள்ள மாநிலங்கள், அதே போல மலைவாழ் அதிகமாக உள்ள மாநிலங்கள், குறைவான மக்கள் தொகை அல்லது அதிகமான பழங்குடிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள், பிற நாட்டோட பார்டரை ஷேர் பண்ணியிருக்க மாநிலங்கள், அதே போல பார்த்தீங்கன்னா பொருளாதார அடிப்படை கட்டமைப்பில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்கள், பொருளாதாரத்தை இயற்கையாகவே திரட்ட முடிய வசதி இல்லாத மாநிலங்கள், இந்த மாநிலங்கள் அனைத்துக்குமே சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் 1969 எட்டாவது நிதி ஆணையம் வந்து பரிந்துரை பண்ணாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ 11 மாநிலங்கள் இப்போ சிறப்பு அந்தஸ்து அனுபவிச்சுட்டு வராங்க. அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் கூடிய எல்லா மாநிலங்களும், அதே போல் ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும், இமாச்சல பிரதேசம் இருக்கட்டும், உத்தரகண்டாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு மாநிலங்கள் சிறப்பு அந்தஸ்தை பகிர்ந்துட்டு வர்றாங்க. சரி, இந்த சிறப்பு அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒன்றிய அரசு அதிகமான நிதியை வந்து ஒதுக்க வேண்டும், மற்ற மாநிலங்களை விட அதிகமான நிதி ஒதுக்கணும், தொழிற்சாலைகளுக்கு வருமான வரி விலக்கு கொடுக்கணும், அதே போல் கஸ்டம் டியூட்டியை தள்ளுபடி பண்ணணும், எக்ஸைஸ் டியூட்டியை கம்மி பண்ணணும், கார்ப்பரேட் வரி விலக்கு சில குறிப்பிட்ட வருடங்களுக்கு கார்ப்பரேட்டுக்கு வரி விலக்கு கொடுக்கணும், ஜிஎஸ்டியில் சிலவற்றைக்கு வரி விலக்கு கொடுக்கணும், சென்ட்ரல் டேக்ஸை கம்மி பண்ணணும். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒன்றிய அரசின் சார்பாக சில திட்டங்கள் செயல்படுத்தப்படும், 60% ஒன்றிய அரசு கொடுக்கும், 40% மாநிலங்கள் போடும். இதில் 60% மற்ற மாநிலங்கள்னா சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் 90% நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கணும். அப்போ இவ்வளவு வசதிகளையுமே சிறப்பு அந்தஸ்து ஒரு மாநிலம் பெறுதுன்னா அதுக்கு இந்த ஒன்றிய அரசு பண்ணியே ஆகணும். அப்படிப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை நம்ம மோடியால் கொடுக்க முடியுமா? அதனால தான் அவர் ஆட்சிக்கு வந்தோடனே நிதிமா பண்ணார். 14th நிதி கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிறப்பு அந்தஸ்துக்கான தகுதிகளை எல்லாம் ரத்து பண்ணுறாங்க. ரத்து பண்ணிட்டு வரி அடிப்படையில் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மாற்றி அமைக்கிறாங்க. அப்போ மோடியால் சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கவே முடியாது அப்படின்றதற்கு அவர் ரத்து பண்ண ஒரு விஷயமே சான்றாக இருக்குது. ஆனால் இதை மக்கள்கிட்ட எடுபடுமா? இன்றைக்கி ஆந்திராவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய சர்மிளா அவங்க என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, சிறப்பு அந்தஸ்தை வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கணும், அட்லீஸ்ட் வந்து ஒரு உத்தரவாதத்தையாவது வாங்க, வெறும் சிறப்பு அந்தஸ்து மட்டும் கிடையாது, மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் திட்டம், மாநில தலைநகர் இருக்கக்கூடிய கட்டுமானம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் வாங்கிட்டு தான் நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை ஆந்திராவிலேருந்து கிளப்பியிருக்கிறாங்க சர்மிளா. இப்படி ஆந்திராவிலேருந்தே கிளப்பியிருக்கிறதுனால ஆந்திர மக்களுமே யோசிக்கிறாங்க, ஏன்னா சிறப்பு அந்தஸ்து வாங்கிட்டு இவரே ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு பொதுமக்கள் அங்கே ஆந்திராவில் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் இன்னைக்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, இப்போ ஒரு கேள்வி எழலாம், என்ன அப்படின்னா, 2014 தெலுங்கானா என்பது உருவாக்கப்பட்டுச்சு ஆந்திராவிலேருந்து பிரித்து, அப்போ சிறப்பு அந்தஸ்து இந்த 10 காலத்தில் மோடி கொடுக்கவே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? ஆமாங்க, கொடுக்கவே இல்லை. 2014 காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் சிறப்பு அந்தஸ்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே தேர்தல் வந்து மோடி வந்து பிரதமராகிறாரு, மோடி கிட்ட சந்திரபாபு நாயுடு கூட்டணி வைக்கிறாரு, சிறப்பு அந்தஸ்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு, கேட்டுக்கிட்டே இருக்கு 29 முறை டெல்லிக்கு போகிறாரு, கிடைக்கவே இல்லை. உடனே 2018 பாஜகவுடைய கூட்டணியிலேருந்து விலகியவர் தான் சந்திரபாபு நாயுடு. அப்போ சந்திரபாபு நாயுடுக்கு 2 அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர்கள் இருந்தாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, விமானத்துறை அமைச்சராக இருந்த அசோக் கஜபதி ராஜு, அறிவியல் துறை அமைச்சராக சத்யநாராயண சௌத்ரி. இந்த 2 பேரையுமே பதவி விலக வைக்கிறாரு. ஒரே வாரத்தில் என்டிஓட கூட்டணியிலேருந்தும் விலகுவதாக அறிவிக்கிறாரு. அதாவது வெறுமன அறிவிப்போடு இல்லைங்க, அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இன்னைக்கு இந்த கூட்டணி நிலைக்குமா அப்படின்ற கேள்வியை உருவாக்குது. என்ன அப்படின்னா, சட்டமன்றத்தில் சந்திரபாபு நாயுடு பேசுகிறாரு, நான் 29 முறை டெல்லிக்கு இதுக்காகவே அலைஞ்சேன், எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல, பாஜகவுடைய கூட்டணி கட்சியை நாடாளுமன்றத்தில் தங்களுடைய உரிமையை காப்பதற்காக குரல் கொடுக்குறாங்க, ஆனால் பிரதமர் மோடிக்கு அதை கேட்பதற்கு கொஞ்ச நேரம் கூட ஒதுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஆந்திர மக்களிடம் பாஜகவை அம்பலப்படுத்தி பேசினார். அது மட்டும் கிடையாது, அமித்ஷாவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாரு. என்ன அதில் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கூட்டணி மூலமாக எங்களுக்கு ஆந்திர மக்களுக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்கும் நினச்சோம், ஆனால் அது கிடைக்கவே இல்லை, அது கிடைக்காதப்ப நாங்கள் எதுக்கு இந்த கூட்டணியில் இருக்கணும், இந்த கூட்டணியிலேருந்து விலகுறோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாரு இந்த சந்திரபாபு நாயுடு. அது மட்டும் கிடையாதுங்க, டிடிபி அதாவது சந்திரபாபு நாயுடோட கட்சியின் சார்பாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அப்போ மக்களவைத் தலைவராக இருந்த டிடிபியோட மக்களவைத் தலைவராக இருந்த தோட்டா நரசிம்மன் கொண்டு வந்தார். அதாவது இந்த மோடி ஆட்சியை அகற்றணும் அப்படின்றக்காண்டியே கொண்டு வந்தார். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு காங்கிரஸ், என்சிபி, சிபிஐஎம், அதே போல் ஏஏபி, ஆர்ஜேடி எல்லாமே ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து முறியடிக்கப்பட்டுச்சு. ஆனால் அப்போது பிரதமர் மோடி அவர்கள் பேசின பேச்சு என்பது இன்றைக்கு நினைவுபடுத்தியே ஆகணும். ஏன் அப்படின்னா, மோடி அப்போ என்ன தெரியுமா சொன்னார், அதாவது
அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கட்சி ஒரு மாநிலத்தை பிரிச்சிருச்சு, அதனால தான் இவ்வளவு சண்டைகள் நடக்குது. நீங்கள் வாஜ்பாய் காலத்தை எடுத்துக்கோங்க, அங்கே தான் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் உத்தரகண்ட்லாம் பிரிக்கப்பட்டுச்சு. முன்னாடி நாட்டை துண்டாடினாங்க, இப்போ மாநிலத்தை துண்டாடுறாங்க. இந்த ரெண்டு நாளையும் இன்ன வரைக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆந்திரா மக்களுடைய உரிமையை போய் கேட்டால் அங்கேயும் காங்கிரஸ் கட்சியை குறை சொல்லக்கூடிய வேலையில் பிரதமர் மோடி அன்னைக்கு ஈடுபட்டார். அதாவது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க முடியாது, நிதி கொடுக்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக தான் அன்னைக்கு பிரதமர் மோடி அப்படி பேசினார். அப்படிப்பட்ட பிரதமர் மோடியோட இன்னைக்கு நாயுடு அவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறார்ன்றது வேறு விஷயம். ஆனால் அப்படி பேசிய மோடிக்கு பதிலடி கொடுக்குறாங்க டிடிபி கட்சியை சேர்ந்த கே சி நேனி சீனிவாஸ். அவர் வந்து பதில் கொடுத்து பேசும்போது சபாநாயகராக இருந்த சுமித்ரா மகாஜன் அவரோட பேச்சை நிறுத்துறாங்க, அவருக்கு வாய்ப்பை கொடுக்க மறுக்கிறாங்க. அதாவது நல்ல கவனிங்கள, ஆந்திராவுக்காக தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வரப்படுது, ஆனால் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பிரதிநிதிக்கே பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல. அப்போ சுமித்ரா மகாஜன் என்ன தெரியுமா சொல்றாரு, உருப்படியாக ஒரு விஷயம் பாயிண்டாகவும் பேச மாட்டாரு. இவர் வந்து மோடியை வந்து டிராமா அதாவது நிதிஷ்குமாரை போல தன்னுடைய கட்சிக்காகவோ தன்னுடைய பதவிக்காகவோ இவர் கூட்டணியிலிருந்து விலகக்கூடியவர் அல்ல. தன்னுடைய மாநில உரிமை பறிபோய்விட்டது, மோடி நம்மை ஏமாற்றி விட்டார் என்பதற்காக தான் அன்னைக்கு கூட்டணியிலிருந்து வெளியேறினார் சந்திரபாபு நாயுடு. அப்போ இதன் மூலமாக மாநிலத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய வேலையில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஈடுபடுவார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுதா? அப்போ இந்த 10 வருடமாக சிறப்பு அந்தஸ்தை கொடுக்காத மோடி இப்போ மட்டும் சிறப்பு அந்தஸ்தை கொடுத்துருவாரா, இப்போ மட்டும் பணத்தை கொடுத்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. முன்னாடி மோடிக்கு பெரும்பான்மை இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. இருந்தாலும் இந்த சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய மனம் என்பது மோடிக்கு இருக்கவே இருக்காது. அதனால் கண்டிப்பாக இந்த கூட்டணி என்பது சிறப்பு அந்தஸ்தை காரணம் காட்டியே உடைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்திரபாபு நாயுடு ஏர்போர்ட்டில் வச்சு சந்தித்தார். அப்போது அவர் என்ன சொன்னார்னா, மாநில உரிமைகளுக்காக நீங்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சார். சந்திரபாபு நாயுடு உண்மையிலேயே இந்த மோடி ஆட்சியில் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுப்பாரா, நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுப்பாரா, கலவரங்களை கட்டுப்படுத்துவாரா, மோடிக்கு கடிவாளம் போடுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் ஆய்வாளரான சஞ்சய் ரூபரிலி அவர் எழுதிய டிவைடட் வி கவர்ன் கொலிஷன் பாலிடிக்ஸ் இன் இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகத்தில் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், 1999 வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது 2வது பெரிய கட்சியாக நிதிஷ்குமார் 29 சீட்டோட ஆதரவு கொடுக்கிறார். அதே போல் இன்றைக்கு நிதிஷ்குமார் கொடுப்பதை போல அன்றைக்கு நிதிஷ்குமார் 3வது பெரிய கட்சியாக வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்தார். வாஜ்பாய்க்கு மட்டும் கிட்டத்தட்ட 14 கட்சிகள் அப்போ ஆதரவு கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் பல்வேறு விஷயங்களை வாஜ்பாய் அரசுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறார். முதல் கண்டிஷன் சந்திரபாபு நாயுடு, சிறுபான்மையினருக்கு எதிராக ஏதாவது சட்டம் கொண்டு வந்தால் நாங்கள் உடனடியாக எங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்குவோம், நாட்டுடைய மதச்சார்பு என்பது ரொம்பவுமே முக்கியமானது அப்படின்றத சுட்டிக்காட்டியிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. அது மட்டும் கிடையாது, 2000 ஆகஸ்ட் மாதம் சந்திரபாபு நாயுடு மாநிலங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அதிகமாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு அந்த மாநிலங்கள்லாம் கொடுக்கக்கூடிய பங்களிப்பை நிதி மோசடி பண்ணி குறைவாக பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து மோசடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிதியானத்தையே அப்போது கூட்டணியில் இருக்கும்போது கேள்வி எழுப்பியிருக்கிறாரு சந்திரபாபு. அது மட்டும் கிடையாது, அந்த வாஜ்பாய் காலத்தில் மிகப்பெரிய கருமொழி என்பது குஜராத் கலவரம் 2002 நடத்தப்பட்டுச்சு. அப்போது நாயுடு அவர்கள் எடுத்த முடிவு என்ன தெரியுமா, April 2002 மோடி பதவி விலகி ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை சந்திரபாபு நாயுடு வாஜ்பாய் கிட்ட வச்சிருக்கிறாரு. இப்படி சந்திரபாபு நாயுடு வச்சோனையே அதை வந்து டிஎம்சி கட்சி, எல்ஜேபி கட்சி, அதே போல் நிதிஷ்குமார் இவங்க மூன்று பேருமே ஆதரிக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு சேர்த்து 4 கட்சியுமே அப்போது என்டிஏ கூட்டணி கூட்டிய ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாமல் புறக்கணிச்சாங்க. அப்போ சந்திரபாபு நாயுடு என்ன தெரியுமா சொன்னார், உடனே மோடிக்கு பதிலாக வேறு ஒரு தலைவரை குஜராத்தில் நீங்கள் போடணும், மோடி பதவி விலகாத வரை மக்கள்கிட்ட நம்மளால் நம்பிக்கையை வந்து பெற முடியாது, நல்லாட்சியும் தர முடியாது, மதச்சார்பின்மை தான் முக்கியமான அளவுகோல் எனக்கு, இதை சீண்டுனா என்னால் பொறுத்துக்கு இருக்க முடியாது. குஜராத்தில் நடந்த விஷயம் என்பது இந்தியாவோட இமேஜையே பால்படுத்திடுச்சு, உடனே குஜராத்தில் தேர்தலும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு இடியை வாஜ்பாய் அரசுக்கு கொடுத்தாரு சந்திரபாபு நாயுடு. உடனே இந்த என்டிஏ கூட்டணியெல்லாம் கூடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை வந்து கலைப்பதோ அல்லது முதலமைச்சரை மாற்றுவதோ என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக போய் முடிஞ்சிடும், அதனால் அதை பண்ண வேணாம், டிடிபி கட்சி தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்காமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறாங்க.
சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணி. இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ண உடனே சந்திரபாபு நாயுடு அவர்கள் தன்னுடைய டிமாண்ட்லேருந்து விலகலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து ஆதரவை வாபஸ் வாங்கவே நினைக்கல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்னதை போலவே, அதாவது மக்கள் ஆதரவு நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்னதை போலவே 2004 நடந்த தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைஞ்சிச்சு, டிடிபியும் படுதோல்வி அடைஞ்சிச்சு. அதாவது எப்போல்லாம் பாஜகவோட கூட்டணி அமைக்கிறாங்களோ, 1999 சந்திரபாபு நாயுடு பாஜகவோட கூட்டணி அமைச்சார். அதுக்கு பின்பு இந்த 5 அப்புறம் சட்டமன்ற தேர்தலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி சந்திரபாபு நாயுடு மரண அடி வாங்கினார். அதே போலவே 2014 பாஜகவோட கூட்டணி அமைச்சார். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 2019 ஆந்திராவுடைய சட்டமன்றத்திலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி மரண அடி வாங்கச்சு சந்திரபாபு நாயுடோட கட்சி. அப்போ இப்பையும் பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, இப்போவும் பாஜகவோட 5 தொடர்ச்சியாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் சரி நாடாளுமன்ற தேர்தலும் சரி சரியான பாடத்தை நாயுடு அவர்களுக்கு மக்கள் போட்டிடுவாங்கன்ற அச்சம் அவருக்கு இல்லாமல் இல்லை. எல்லாத்தையும் பார்த்து தான் எம்பிக்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசும்போது ஒரு புதிய சந்திரபாபு நாயுடு நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே 29 சிறப்பு அந்தஸ்தை வந்து நான் தரேன் தரேன் சொல்லி ஏமாற்றி டெல்லிக்கு அலைய விட்டு வேடிக்கை பார்த்தவர் தான் மோடி. இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. 29 சந்திரபாபு நாயுடு அலைய விட்டார்ல, அதற்கு பழிக்கு பழி வாங்குவதமாக சந்திரபாபு நாயுடு கண்டிப்பாக மோடியோட குடும்பையை பிடிச்சு ஆட்ட தான் போகிறாரு. ஒருவேளை சந்திரபாபு நாயுடு தடுமாறினா கூட அவருடைய மகன் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் இன்றைக்கி நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்குதுங்க. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போலவே சந்திரபாபு நாயுடுடைய செயல்பாடுகளை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நாட்டுடைய மதச்சார்பின்மையை காப்பாற்றக்கூடிய வேலையில் அவர் ஈடுபட தான் செய்வார். கலவரம் ஏதும் நடந்தால் அது கண்டிப்பாக தட்டி கேட்க தான் செய்வார். மாநிலங்களுக்கு நிதியை குறைச்சா அதை கண்டிப்பாக தட்டி கேட்க தான் செய்வார். தன்னுடைய சிறப்பு அந்தஸ்து மாநிலத்துடைய சிறப்பு அந்தஸ்தையும் அவர் விட்டு கொடுக்க போகிறதே கிடையாது. அப்போ நிதிஷ்குமார் என்பவர் சந்தர்ப்பவாதி, அவர் எப்போது வேண்டுமானால் மோடியோடு ஒட்டிக்கொள்வார் விலகிக்கொள்வார். ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கொள்கைவாதியாக இருப்பதால் கண்டிப்பாக அவர் இந்த முறை நல்ல முடிவை வருங்காலங்களில் எடுப்பார் அப்படின்றத மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா மோடி அவர்களால் சிறப்பு அந்தஸ்தை ஒருபோதும் கொடுக்கவே முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் கண்டிப்பாக உறுதியாக இந்த கூட்டணி என்பது ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்றதான் இதன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ பிரதமர் மோடி இந்த ஆட்சியில் கொண்டு வர நினைக்கக்கூடிய சிஏஏ சட்டமாக இருக்கட்டும், பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், தொகுதி மறுவரையறை மிக முக்கியமானது, நம்ம தலையில் கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தென்னிந்தியாவுக்கு ஒரு விழிப்புணர்வை முதலமைச்சர் ஸ்டாலின் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அந்த தொகுதி மறுவரையை செயல்படுத்தினானா கண்டிப்பாக ஆந்திரா பாதிக்கப்படும். அப்போ இதையெல்லாம் பிரதமர் மோடியை கொண்டு வர விடாமல் தடுக்கக்கூடிய வேலையில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஈடுபடுவார் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. வெறும் மாநில உரிமை மட்டுமல்ல, நாட்டில் நிலவக்கூடிய மதசார்பு சிறுபான்மை பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கும் சந்திரபாபு நாயுடு குரல் கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவருடைய செயல்பாடுகள் மூலமாக நம்மளால் அடைய முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.